வணக்கம் அன்புள்ளங்களே, யூடியூப் சேனல் வாயிலாக உங்களோடு உரையாடுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கருப்பையா பிஎஸ்எம்எஸ்டி எஸ்ட்ரோ. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் டவுட் இருந்துச்சுன்னா நோட் கைபேசி நம்பர் செல் நம்பரை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க, 97 91 29 97 91 54 33 என்ற கைபேசி மூலமாக என்னிட நீங்கள் ஜோதிடர் இதனால் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம், சித்த மருத்துவமான ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிவிட்டு கூகுள் பே ஃபோன் பே பண்ணிட்டு ஃபோனில் ஜாதகம் கேட்டுக்கலாம்னு கேட்கலாம், இல்லை நேரில் வந்து ஜாதகம் பார்க்கலாம்னு பார்க்கலாம், நேரில் வந்து சித்த மருத்துவர்கள் வந்து பார்க்கலாம்னு பார்க்கலாம். வாங்க நம்ம நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலப்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுடைய சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பார்க்குறோம், அவங்களுக்கான யோகங்களை பற்றி பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து கேதுசாரத்தை பெற்றிருப்பாங்க. சனிப்பயிற்சிங்கிறது வரக்கூடிய 2023-26 காலங்களில் வரக்கூடியது, குறிப்பாக அந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடியது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கு அப்புறமே, இந்த 2023 அக்டோபர் மாதத்துக்கு அப்புறமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகும். வேலை இல்லாதவங்களுக்கு, வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வேலை அமைகிறதுக்கும், அடுத்து வந்து வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும், குறிப்பாக வந்து சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து இந்த காலம் நல்ல காலமாக அமையும். கல்வியில் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். அடுத்து வந்து போட்டித் தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து வந்து தொழில் பண்ணுறவங்க, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஒரு நாள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னால் பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம், 2023 அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் திருமணம் ஆகலை, திருமணம் அதுக்கான அமைவே இல்லையே சார் அப்படின்றவங்களுக்கும் கொஞ்சம் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம், 2023 அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இல்வாழ்க்கை அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல திருமணம் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது, கடவுள் அருளால் வாய்ப்பு இருக்குது. இந்த இது வந்து அனைத்தும் வந்து பொது பலன்கள், அஸ்வினி நட்சத்திரக்காரருடைய பொது பலன்களாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து குறிப்பாக பார்க்கும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கும் நல்ல ஒரு குழந்தை பேர் அமைவதற்கும், குறிப்பாக வந்து மன கஷ்டம் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை, மன கஷ்டம் தீர்றதுக்கும், அடுத்து கணவன் மனை உறவுகளில் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல அமைவதற்கும் சுமூகமான வாழ்க்கை அமைவதற்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்து வந்து வெளிநாட்டில் வந்து வேலைக்கு செல்ல நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல அவங்களுக்கு வந்து வெளிநாடு வாய்ப்புகள் அமைகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களில் பொதுவாக கூறப்பட்டுக்கிட்டு இருக்குது. அடுத்து வந்து குறிப்பாக பார்க்கும்போது அவங்க வந்து ஹெல்த்தில் ரொம்ப கவனம் தேவை, உடல்நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து மறைமுகத்திரிகளால், நேரடி மற்றும் மறைமுகத்திரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதுவரைக்கும் வந்துக்கிட்டு இருக்க பிரச்சனைகள்லாம் ஓரளவு சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்து தேவையில்லாமல் அவங்க வந்து கடன் யார்ட்டையும் வாங்கிடக்கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. இந்த காலங்களில் அவங்க யார்ட்டையும் கடன் கொடுத்தாங்கன்னா அவங்க திருப்பி வாங்க முடியாது, அதனால் கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை, எல்லாத்தையும் சொன்ன மாதிரி உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். அடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த தொழிலில் பிஸ்னஸ் இந்த நேரங்களில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் அவங்க வந்து நிச்சயம், 2023 அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நிச்சயம் அவங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நடப்பில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ராகு போயிட்டு இருக்கும், அதனால் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த சனிப்பயிற்சி காலம் அவங்களுக்கு அமையும். வண்டி வாகனங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும், போகிற ஒரு இடத்துல பழக்கத்தில் நட்போட இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் நல்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட அவங்க வந்து பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும், முன்கோவப்பட்டக்கூடாது, முன்கோவப்பட்டால் அவங்களுக்கு வந்து அதுக்கான இழப்புகள் கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் சரி சுற்றி இருக்கவங்கள்ட்டையும் சரி உயர் அதிகாரிகள்ட்டையும் ரொம்ப கவனமாக நிதானமாக பேசுகிறது அவங்களுக்கு வந்து நல்லது. திருமணங்கள் அமையாதவங்களுக்கும் அமையும், குறிப்பாக காதல் திருமணங்கள், இதுவரை காதல் திருமணங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு அவங்களுக்கு வந்து நிச்சயம் அந்த காதல் திருமணம் அமைகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு ஜோதிட சாஸ்திரங்களில் பொதுவாக கூறப்படுது. உடல்நிலை ரொம்ப கவனம் தேவை, அதனால் இந்த அவங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கு இல்லாமல் இறைவனை வேண்டிக்கொள்கிறோம். மேலும் மற்றும் ஒரு ஜோதிட மற்றும் சித்த மருத்துவ தொழிலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கருப்பையா பிஎஸ்எம்எஸ்டி எஸ்ட்ரோ. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நோட் கைபேசினா செல் நம்பரை பதிவு பண்ணி வச்சுங்க, 97 91 29 97 91 29 என்ற கைபேசி மூலமாக என்னிட நீங்கள் ஜோதிடர் இதனால் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம், சித்த மருத்துவமான ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.